ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சஹாரா பாலைவனத்தோட பேரை நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. சஹாரா பாலைவனத்தை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்கள் அடிக்கடி வெளிச்சத்துக்கு வந்து கொண்டே இருக்குது. இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக உங்களோட காலடியில் தரையை நழுவு செய்யும் சஹாரா பாலைவனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த விஷயம் உண்மையிலேயே சஹாரா பாலைவனத்தில் இருக்குதா இல்லையா அப்படின்றத பற்றி தான் நம்ம சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. இந்த சுவாரஸ்யமான வீடியோவை கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சஹாரா பாலைவனம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாலைவனம் ரொம்ப பெருசு. சஹாரா பாலைவனத்தோட மையத்தில் ரிச்சர்ட் அமைப்பு அப்படின்னு ஒரு வடிவம் இருக்குது. பல ஆண்டுகளாக இதை பற்றின விவாதம் நடந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். இது அரை செயல்பாட்டின் விளைவு என்று சிலர் நம்புகிறாங்க. அதாவது சஹாரா பாலைவனத்தில் மாறி வரும் வானிலை காரணமாகவோ இல்லைனா வேறு ஏதேனும் சம்பவங்களினாலவோ இந்த செயல்பாடு நடந்தாலும் இந்த வடிவம் உருவாகியிருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் சிலர் இல்லை இல்லை, இது ரொம்ப பெரிய பள்ளம் அப்படின்னு நம்புகிறாங்க, அதனால தான் இது இப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த எண்ணிக்கையை பற்றி ஆய்வு செய்யும் போதெல்லாம் பல்வேறு கதைகள் வெளிவந்துச்சு. அதனால தான் இறுதியில் இந்த அமைப்புக்கு பண்டைய யூஎஃப்ஓ லேண்டிங் பேடுன்னு பெயரிடப்பட்டிருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றின எண்ணிக்கை 2001 தெரிய வந்துச்சு. ஆக்சுவலாக இந்த வடிவத்தை பார்த்தப்பறம் இது ஒரு கல்லறை அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இந்த வடிவத்தை பெரிதாக்கிய போது இது ஒருவேளை ஒரு அமைப்பு இல்லைனா 22 கட்டமைப்புகள் அப்படின்னு கண்டறியப்பட்டுச்சு. தோற்றத்தில் ஒரே மாதிரியாக இருக்கும். இந்த கட்டமைப்பை யாரை யோசித்து தயார் செய்திருப்பதாக தெரிகிறது. அதோட அளவு மற்றும் தூரம் மிகவும் ஆச்சரியமாக இருந்துச்சு. எல்லா கட்டமைப்புகளும் ஒன்றோடு ஒன்று 100 மீட்டர் தொலைவில் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து கட்டமைப்புகளும் ஒரே மாதிரியான வடிவத்தில் இருந்தது. இது மட்டும் இல்லாமல் அதோட விட்டம் சுமார் 42 மீட்டர். ஃப்ரெண்ட்ஸ், சஹாரா பாலைவனத்தில் இந்த வினோதத்தை பார்த்த பிறகு ஆராய்ச்சி தொடங்கிச்சு. நீண்ட நேரம் ஆராய்ச்சிக்கு பிறகு எதையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுக்கப்புறம் இந்த ஆராய்ச்சி குழுவால் பொது களத்தில் பகிரப்பட்டது. இது மூலமா மக்கள் அதை பத்தி தங்களோட கருத்தை தெரிவிக்கலாம். அது மட்டும் இல்லாம சஹாரா பாலைவனத்துல என்ன நடக்குது அப்படின்றதையும் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மையில் ஒரு கல்லறையா இல்லனா வரலாற்று சிறப்பு மிக்கதா? இதை கண்டறிய தொல்லியல் நிபுணர்கள் மற்றும் ஜோதிடர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டது. ரெண்டு பேரும் நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சாங்க. ஆராய்ச்சிக்கு அப்புறம் வெளிவந்த முடிவு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அப்படி என்ன அதிர்ச்சினா, இது கானத் என்று அழைக்கப்படும் ஃபோக்ரோ என்று ஆராய்ச்சியில் தெரிய வந்துச்சு. இது அடிப்படையில் தண்ணீர் பற்றாக்குறையை சமாளிக்கும் அமைப்பாகும். அதாவது தண்ணீர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றப்படுகிறது. முன்பு தண்ணீர் தேவையை பூர்த்தி செய்ய நவீன வளங்கள் கிடையாது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதனால தான் இந்த முறை பயன்படுத்தப்பட்டது. முற்காலத்தில் இது மாதிரியான அமைப்பு சில இடங்களில் கட்டப்பட்டு அது சரிவாக செயல்பட்டதாக காணப்படுவதால் இது ஒரு மலையாகவும் காணப்படுகிறது. தண்ணி அதிகமாக இருக்கும்போது அது சரிவில் சரிந்து தண்ணீர் தேவைப்படும் பகுதிகளுக்கு பரவும். புவியீர்ப்பு விசையின் காரணமாக நீர் வழங்குவது எளிதாக இருக்கும் வகையில் இது வார்ப்பில் செய்யப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், கால்வாயோட உதவியுடன் தண்ணீரை மாற்றுவது மிகவும் எளிதாகிவிட்டது. ஆராய்ச்சியில் இந்த அமைப்பு ஃபோக்ரோ என்று அழைக்கப்படுது. ஏன்னா இன்னும் இது வட ஆப்பிரிக்கா நாடுகளில் இத்தகைய கட்டமைப்புகள் மூலம் தண்ணீர் பற்றாக்குறையை தடுக்க பயன்பட்டு வருகிறது. இதை பற்றின இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது ஃபோக்ரோ போல இருந்தது. ஆனால் உண்மை என்னன்னா, இது ஃபோக்ரோ கூட கிடையாது. ஏன்னா ஃபோக்ரோ மூலம் குறைந்த பகுதிக்கு மட்டுமே தண்ணீர் வழங்க முடியும். எங்கு தண்ணீர் சப்ளை செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் ஃபோக்ரோ இணைப்பு உள்ளது. ஆனால் சஹாரா பாலைவனத்தில் தெரிந்த வடிவம் வெறும் வடிவமாகவே இருந்தது. அதை சுற்றி எங்கும் விநியோகிக்க சங்கிலி தெரியவில்லை. அதனால தான் இந்த எண்ணிக்கை கானத் என்று அழைக்கப்படுவதும் தவறு என்று நிரூபிக்கப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மர்மத்தை தீர்க்க ஆராய்ச்சியாளர்கள் குழு சஹாரா பாலைவனத்தில் இருக்கிற இந்த கட்டமைப்பை அடைந்து பல மாதங்கள் இந்த கட்டமைப்பை கவனித்தது. இந்த கட்டமைப்பை பார்த்து புரிந்து கொண்டு ஆய்வு செய்த பிறகு இந்த ஆராய்ச்சியோட முழு திசையையும் மாற்றிய ஒன்று இங்கே கிடைத்தது. இங்கு ஒன்றல்ல, பல வட்டங்கள் கட்டப்பட்டு அந்த வட்டங்களில் பல டைனமைட்டுகள் புதைந்திருந்தன.
அந்த டைனமைட்டை பார்க்கும்போது இந்த கட்டமைப்புகளுக்கும் தண்ணீருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதும் பழங்கால வரலாற்றோடும் எந்த தொடர்பும் இல்லை என்பதும் தெரிய வந்தது. ஆராய்ச்சியாளர்களோட ஆராய்ச்சி முன்னேறும் போது ஒரு சிறிய விஷயம் முழு மர்மத்தையும் தீர்க்க உதவியது. இங்க ஒரு உணவு கேன் கிடைச்சது. இந்த மர்மத்தை தீர்க்க ஒரு சிறிய உணவு கேன் மிகவும் உதவியாக இருந்தது. உணவு கேன் பத்தி ஆராய்ச்சி செய்த போது இந்த உணவு கேன் 1950 தயாரிக்கப்பட்டது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு பிரெஞ்சு உணவு பெட்டி இருந்தது. விசாரணையை முன்னெடுத்து சென்றபோது அல்ஜீரியாவை பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சி செய்தபோது எண்ணெய் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்காக அல்ஜீரியாவில் எண்ணெய் சுரங்கங்களை கண்டுபிடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது கண்டறியப்பட்டது. இந்த நேரத்தில் இந்த இடத்துல சஹாரா பாலைவனத்தில் எண்ணெய் சுரங்கங்கள் கண்டுபிடிக்க ஆராய்ச்சி செய்யப்பட்டிருக்கும். இங்கு கிடைத்த உணவு தொட்டியிலிருந்து தெரிந்தது இதுதான் பாலைவனம் முழுவதும் இந்த வடிவம் காணப்பட்டது. 1950 பிரெஞ்சுக்காரர்கள் தங்களோட வணிகத்தை ஆராயறதுக்கு தங்கள் குழு மூலம் இங்கு ஆராய்ச்சி செஞ்சாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது காமெண்ட் செக்ஷனில் உங்களோட காமெண்ட்ஸை தெரிவிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்குறதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ.